சனாதன தர்மத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டதுதான் காங்கிரஸ் உதயண்ணாக்கு இந்த விஷயம் தெரியுமா ஒரே இரவில் அந்தர் பல்டி அடித்திருக்கிறது காங்கிரஸ் அங்கே புள்ளி வைத்த கூட்டணியில் இருக்கும் ஒரு கட்சி வாக்கு ஜிகாத்தில் ஈடுபட வேண்டும் என்று மத அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் வெக்கமே இல்லாமல் இன்னொரு கட்சியோ சனாதன தர்மத்தையே ஒழிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் என்ற கட்சியே சனாதன தர்மத்தின் மீது கட்டமைக்கப்பட்டதாம் ஒக்கம் மக்கா பிரியங்கா காந்தி உருட்டின இந்த உருட்டுல அந்த கந்தர்வு கொட்ட சமஸ்தானமே ஆடி போயிருக்கும் சும்மா நச சுத்தி வளைச்சு பேசாம ஒரே போடா சனாதன தர்மத்துக்கே கிளைம் எடுத்தீங்க பாத்தீங்களா பின்னே எடுத்துட்டீங்க மேடம் ஆனா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இதே கடமை உணர்ச்சி உதயநிதி சனாதன தர்மத்தை பற்றி பேசும்போது எங்க மேடம் போச்சு அட நம்ம ராமாயணத்தை பற்றி கேவலமாக பேசும் போது எங்க போனீங்க அப்போதெல்லாம் இந்துக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் அப்போதெல்லாம் உங்கள் கூட்டணி கட்சியினரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நீங்கள் அதற்கு ஒரு சின்ன எதிர்ப்பை கூட தெரிவிக்காமல் மறைமுகமாக ரசித்து கொண்டிருந்த நீங்கள் வாக்கு ஜிகாத் என்ற வார்த்தைக்கு இதுவரை பேரளவில் கூட கண்டனம் தெரிவிக்காத நீங்கள் இப்போது காங்கிரஸ் கட்சியே இந்து மதத்தின் மீது கட்டமைக்கப்பட்டது என்று வெக்கமே இல்லாம மக்கள் முன்னால் பொய் சொல்றீங்க இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் உங்க வாதம் படி இந்து மதத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி அந்த கோடான கோடி இந்து மக்களின் ஐநூறு ஆண்டுகால கனவான ராமர் கோவிலின் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது ஏன் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று கூறிய திமுகவுடன் இன்று வரை கூட்டணியில் இருப்பது ஏன் சனாதன தர்மம் என்றால் அனைவரையும் ஒருங்கிணைப்பதுதான் என்பது அதனுடைய தாற்பயம் ஆனால் அண்டை நாடுகளிலிருந்து அகதிகளாக விரட்டப்பட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது காங்கிரஸ் எந்த அடிப்படையில் இவர்கள் சனாதன தர்மத்தின் மீது கட்சியை கட்டமைத்துள்ளதாக நாடகம் ஆடுறீங்க சனாதன தர்மத்துக்கு இவர்கள் கட்சிக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது ஒட்டாது முதலில் பரம்பரை சொத்துக்கள் மீது வரி விதிப்போம் என்று சொல்லி மாட்டிக்கொண்டீங்க பிறகு ராஜாக்கள் எல்லாம் அநீதியை இழைத்தார்கள் என்று கூறி முகலாய மன்னர்களை பற்றி பேசாமல் பின்பு வாக்கு ஜிகாத் என்று பேச ஆரம்பிச்சிருக்கீங்க இதெல்லாம் மக்கள் மதியில் மிகப்பெரிய கோப அலையாக உருவாகி கொண்டிருக்கிறது என்று தெரிந்தவுடன் நைசாக நாங்களும் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள் என்று உருட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க மக்கள் ஒரு முறைதான் ஏமாறுவாங்க மீண்டும் மீண்டும் அவர்களை ஏமாற்ற முடியாது